ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் சேர்த்து எடுத்த வீடியோ. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாப்பா வந்து கும்மி டான்ஸ் வந்து ஆனா, அப்புறம் லேகனுக்கு வந்து ஆனுவல் டே இந்த வீக்கில் வந்து நடந்துச்சு. நடுவில் கொஞ்சம் ரொட்டீன் எல்லாமே கலந்த வ்ளாகாக தான் வந்து இந்த வ்ளாக் வந்து இருக்க போகுது. ஸோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதுக்காக சனிக்கிழமை நைட் ஒரு 7:30-8 டைமில் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பினோம். ஈரோட பெருந்துறையில் தான் வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது, அதுக்காக நாங்கள் முன்னாடியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீடு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். சரி, அங்கே போய் இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அவளை ரெடி பண்ணி அனுப்பிவிடலாம் அப்படின்னு முந்தின நாள் நைட்டே கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து கிளம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ட்ராவல் இருக்கும். இதே அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு அனுப்பிவிட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்து அந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆயிடலாம். என் ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா 7:30 எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏர்லியாக டின்னர் சாப்பிட்றாங்க. லேகனோட ஸ்லீப்பிங் டைம் பார்த்திங்கன்னா 7:30-8 சாப்பிட்டு தூங்கிடுவான். லைட்டாக தூக்கம் வர மாதிரி படுத்துட்டு இருந்தான். அத்தை வந்து நைட் சாப்பாட்டுக்கு கோதுமை கறியும் ராகி குழம்பு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஊட்டி விட சொன்னேன், கொஞ்சம் சாப்பிட்டான்னா காரில் போகும்போது தூங்கிக்குவான் அப்படின் தான் வந்து அத்தை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஊருக்கு போகும்போது ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போவோம். வாழைப்பழம், அப்புறம் தேங்காய், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், அதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் நிறைய இருந்தது. அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு அவனும் கரெக்டாக சாப்பிட்டு வந்தான். கிளம்பிட்டோம் நாங்கள். என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு கார் ட்ராவல் வந்து சுத்தமாக ஒத்துக்காது. இந்த செக்கப்புக்குள்ளே போகிறப்ப போகும்போது 2 டைம் வாமிட் பண்ணிட்டு போவேன், ரிட்டர்ன் வரும்போது 2 டைம் வாமிட் எடுத்துகிட்டு வருவேன். அது லேகனுக்கு அப்படியே இருந்துச்சு, அவனுக்கும் வந்து கார் ட்ராவல் ஒத்துக்காது. 2 பேருமே வந்து வாமிட் பண்ணுவோம். கார் எல்லாம் ஏறினோம்னா ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் மோடு வந்து ஆன் ஆயிரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறிக்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் 2 பேரும் தூங்க ஆரம்பித்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து தான் முழித்தோம். எங்கடா இருக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டு வந்தாச்சு. நாங்கள் வரும்போதே டைம் வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. நம்ம கடையிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போயிடலான்னு அப்படியே வர வழியில் ஈரோடு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தீபியோட காலேஜும் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான், அம்மா வீடு ஈரோடு தான். ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான். அதனால ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் என் தம்பி போயிட்டு தீபியை காலேஜ்லேருந்து கூட்டு வந்து விட்டுட்டா. அவள் ஈவினிங்லேருந்தே அம்மா வீட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டே அவர் வந்து கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் ஒர்க் இருந்தது, காலையில் தூங்கி எழுந்துச்சு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நைட்டு விட்டதுமே சாப்பிட்டு அவர் ஊருக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சண்டே அவளோட ப்ரோக்ராம் இருந்த அந்த டே. அவளை வந்து ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வந்து அவள் பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 2 மணிக்கு முன்னாடியே அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாரீ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கணும், ஒட்டியானம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன். ப்ரோக்ராம் என்னமோ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் நடந்துச்சு. இவ்வளோ முன்னாடி போனால் லேகனை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவளை அனுப்பி விட்டுட்டேன். நான், என்னோட தம்பி, லேகன் 3 பேரும் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்காட்ட ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவளோட ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நீட்டாக இருந்தது. அன்றைக்கி மதியம் அம்மா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு, வறுவல் ரெடி பண்ணி, ரசம், தயிர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவள் பர்ஃபார்ம் பண்ணுறனால நான்வெஜ் எதுவுமே வந்து எடுத்துக்கல. கொஞ்சம் சாதம் ரசத்தோடு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டா, அதுக்கப்புறம் நைட் வந்தா சாப்பிட்ருந்தா. நாங்கள் எல்லாரும் மதியம் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தூக்கம் போட்டு எழுந்து கிளம்பிட்டோம். நான் அன்னைக்கு போட்டிருந்த பிங்க் கலர் ட்ரெஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஸ்கை கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து எடுத்திருந்தேன். கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், 16,000 பெண்கள் வந்து வள்ளி கும்மி ஆடி இருந்தாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் மட்டும்தான் கின்னஸ் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நடந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க.
வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கண்டினியூ ஆகுது. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கையோட ஊருக்கு வந்துட்டோம். ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் காலேஜ் இருந்தனால ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் லைட் ஷாப் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்கும். நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு போகிறக்கு வந்து டைமே கிடைக்கல, வேறு ஏதாவது ஒர்க்னால ஊருக்கு கிளம்பிடுவேன். இந்த வாட்டி கண்டிப்பாக வாங்கிட்டு போயே ஆகணும்னு போயிட்டு ஒரு ரெண்டு ஹேங்கிங் லைட் வந்து வாங்கிட்டு வந்தேன். எங்களோட ஃபார்ம் ஹவுஸில் இதுக்கான பிளேஸ் கூட நான் வந்து விட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நாள் விஷ் அன்னைக்கு தான் வந்து நிறைவேறிச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துருவார். ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் நான் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் குவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு யூஸ்வலான மார்னிங் ரொட்டீன் தான், காலையிலேயே சாப்பாட்டு வேலை எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பச்சை பயிர் குழம்பு வச்சு பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வாசம் வரும் நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கழிஞ்சிட்டு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 10 விசில் விட்டால் பச்சை பயிர் வந்து நல்லா வெந்துடும். அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டேன், சுத்தமாக வந்து காஃபி குடிக்கிறதில்ல. எனக்கு காஃபி குடிக்கிறீங்கன்னா ரொம்ப தலைவலி வந்துடும். ஆனால் நம்ம உடம்பு ஏன் அந்த விஷயத்துக்கு அப்படி அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னு யோசித்தேன். தலைவலி வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளில் சரியாயிருந்து இப்போ அந்த டைமில் அந்த காஃபி கிரேவிங்ஸ் வர டைமில் ஏதாவது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்குவேன். கேரட் ஒரு நாள், பீட்ரூட், வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூசணிக்காய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்கேன். சுத்தமாக வந்து சுகர் மில்க் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த சுகரோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஏலக்காய் போட்டு அடித்து குடித்தா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பிளெயினாக எடுத்துகிட்டு தீபி லேகனுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு கோழியும் ஒரு 9 முட்டை விட்டுருந்தது. நாட்டுக்கோழி தான், அடைக்கி வச்சிட்டோம். 21 நாள் கழித்து பார்த்தா தெரியும் எத்தனை கோழி குஞ்சு இருக்குன்னு. நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் தெம்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பச்சை பயிர் வேங்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தூள் போட்டு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு மெத்தட், பச்சை பயிர் கடையல் அப்படிங்கிறது வேற ஒரு மெத்தட். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. எனக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இடிக்கல்ல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு லைட்டாக இடிச்சிட்டு 1 10 பல் வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சிருந்த பச்சை பயிரும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. பருப்பு மெத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக 10 விசில் விடணும், இல்லைன்னா பச்சை பயிர் வந்து வேகாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், இடித்து வச்சுருக்க சீரகம், மிளகு பூண்டு, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வேக விட்டுருங்க. பருப்பு வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாது, கத்திரிக்காய் கூடயும் உப்பு போடக்கூடாது. கத்திரிக்காய் கடுத்த மாதிரி போயிடும், பருப்பு வந்து உப்பு போட்டால் சீக்கிரம் வேகாது. இந்த குழம்புக்கு நம்ம கடைசியாக தான் வந்து சேர்க்கணும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் விட்டு கடுகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு சிம்மில் வச்சு எண்ணெயிலே வேக விடுங்க. நாம் வேக வச்சுருந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வழக்கமான தாளிப்பு தான், எண்ணெய் விட்டு கடுகு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பில, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கத்திரிக்காய் பருப்பை சேர்த்துட்டு
கடைசியாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளேயும் உப்பு இறங்கிடும், குழம்புலேயும் வந்து நல்லா உப்பு இறங்கிடும். கடைசியாக நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக பீக்கங்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், சுரக்காய் போடலாம், எந்த காய் போட்டாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடில் காயும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுடலாம். அப்படியே வந்து சாத்தோட பெட்டி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியம் 2 மணிக்கு லேகனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அன்றைக்கி அவன் ஸ்கூலில் ஆனுவல் டே, பேரண்ட்ஸை ஈவினிங் 4 மணி தான் வர சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நான் போட்டிருந்தேன் இந்த டாப் பற்றி நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நானாக மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணது, லிங்க் இல்லை. ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி வெள்ளரிக்காயும் புதினாவும் போட்டு ஒரு ஃபேஸ் பேக் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இப்போயுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஃபேஸ் வந்து நல்லாவே எனக்கு வந்து கிளியர் ஆகிடுது. நானும் பாப்பாவும் ஒரு 4:30 கிளம்பிட்டோம் வீட்டில இருந்து. ரொம்ப பக்கம் தான் ஸ்கூல், ஒரு 3 நிமிஷத்துலயே வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். அத்தை மாமா வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 6 மணிக்கு மேல ஃபோன் பண்ண வந்துட்டாரு. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருந்தாங்க. வெல்கம் பண்ற இடம், அதுக்கப்புறம் போட்டோ ஸ்பாட்னு தனியா வச்சிருந்தாங்க. நல்லா சூப்பரா ஸ்கூல் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தான். பசி எடுத்துருச்சு போல மிஸ்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளையாடிட்டு இருப்பான். அதனால் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருந்தான். எனக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே பேக்கில் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன், பட் மிஸ்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டான் போல. அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அப்புறம் கொஞ்சம் தெம்பாக்கிட்டு மிஸ் கூட வந்து அனுப்பி வச்சேன். நான் ஷார்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே கொரோனா டைமில் தான் இருந்தது. அவனுமே வந்து அந்த கொரோனா டைமில் தான் பிறந்தான். ஃபஸ்ட்டு வேவ் நல்லா பீக்கில் இருந்தப்போ, அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு 4 பேரோட முகத்தை மட்டுமே பார்த்து ஒரு 1.5 வருஷம் வளர்ந்தனால யார்கிட்டையும் பேச மாட்டான், பழக மாட்டான், யாராவது தூக்கினா கூட அழுக ஆரம்பிச்சிடுவான் உடனே. ஆனால் ஸ்கூல் வந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் 10 நாள் தான் ஆகுது. இந்த அளவுக்கு வந்து சோஷியலைஸ் ஆகுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ரன்னிங் ரேஸ்லாம் ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான். அங்கே போய் அவங்க மிஸ் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. சார் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா ஜாலியாக பேசி விளையாடிட்டு தான் இருந்தார். நான் அப்போவே நினச்சேன் ஒரு 7:30 வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அழுக ஆரம்பிச்சிருவான் தூக்கம் வந்து அப்படின்னு. கரெக்டாக 7:30 தான் அவன் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஸ்டேஜ் ஏறினதுமே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒரு 3 மாதம் தானே ஆகுது, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சி நான் உண்மையாகவே சந்தோஷம்தான் பட்டேன். அவனோட பேர் வந்து ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. இப்போ காமிப்போம் பாருங்கள். இந்த பாப்பானால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அவங்க கூட சேர்ந்தனால. அது மட்டும் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. பட் இதுவுமே ஒரு மெமரிஸ் தானே. எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அழுதுட்டேன் அப்படின்னு வந்து ஃபியூச்சரில் வந்து சொல்லுவான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்ஜாயபிளாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.